சாதரையாவை வணங்கி தூங்குகின்றேன். சூரிய நமஸ்காரம் அப்படி ஒரு 12 நிலைகள் இருக்கு. சூரியனுக்கு 12 பேர்கள் இருக்கு. அந்த 12 நிலையாக வருத்திருக்கிறாங்க சூரிய நமஸ்காரம். காலை மாலை இருவேளை சூரிய உதயாடி நாழிகை, சூரிய அஸ்தமன நாழிகை. இந்த காலையிலையும் மாலையிலையும் அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி, அந்த 6:06 சொல்லக்கூடிய அந்த நேரங்களில் நீங்கள் செய்யலாம். இதுதான் விவேகானந்தர் வந்து இந்தியாவின் தென்கோடி முனை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அரேபிய நாட்டிலேருந்து வரக்கூடிய அரபிக் கடலும், வங்கதேசத்திலேருந்து வரக்கூடிய வங்காள விரிகுடா கடலும், கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தின் முன்னாடி ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க. இது இயற்கை பேராற்றலுடைய வெளிப்பாடு. சரி, அந்த முனையில் ஒரு பாறையை விவேகானந்தர் தேர்ந்தெடுத்து காலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் சூரியன் மறையதையும், அதை சன்ரைஸ் சன்செட் அப்படிம்பாங்க, ரெண்டுத்தையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய இடம் இந்தியாவில் எதுன்னா தென்கோடி முனைன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி முனை தான். அந்த விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து ஒரு 3 நாள் அங்கே தங்கி தியானம் பண்ணி சூரிய நமஸ்காரம் செய்த இடம். மராட்டிய மாமன்னன் சத்ரபதி சிவாஜி ஜிஜாபாய் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 108 தடவை அவர் அம்மா வந்து அவருக்கு வந்து சூரிய நமஸ்கார பயிற்சியாக செய்ய சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி மராட்டியர்கள் எல்லாமே இன்றைக்கி வீரப்படுத்தியவர்களாக இருக்கிறது காரணம் அந்த சூரிய நமஸ்காரத்துடைய அந்த வழியில் அந்த மராட்டிய மாமன்னன் சிவாஜியுடைய பரம்பரையில் வந்ததுனால தான் அவ்வளோ வீரமுந்தியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் வேறு எந்த பயிற்சியும் எடுத்துக்கல. மராட்டிய மாமன்னன் சிவாஜி பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க செஞ்சது ஒரு நாள் 108 தடவை சூரிய நமஸ்காரம் செய்வார். சூரிய நமஸ்காரம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுலையே நீங்கள் இந்த தினந்தோறும் செய்கிறோ அவங்க தியானத்தை அல்வா இங்கே சாப்பிடலாம். அற்புதமாக தியானத்தை அந்த மெடிடேஷன் சொல்லக்கூடிய மெடிடேஷன் தான் சுப்ரீம் பவர் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அல்வா இங்கே சாப்பிடக்கூடிய நிலை எது உருவாக்குன்னா சூரிய நமஸ்காரம் உருவாகும். இன்னைக்கு நிலை ஒன்று மட்டும் பார்க்கணும், ஒன்றும் இல்லை, சாதாரண எண்ணுங்க, மூச்சு விட்டு கை மேலே போனப்பாங்க. குதிகால மேலே தூக்கணும், மூச்சு விட்டுட்டே கை கீழக்கணும். நமஸ்கார ஆசனம், சூரியனை காலையில் வணங்குறது அல்லது ஈவினிங் வணங்குறது. காலையில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் யார் வணங்குறீங்களோ அவங்க யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. மூச்சு விட்டுக்கிட்டே மேலே போகணும், மூச்சு விட்டுட்டே கை கீழே வாங்க. இது நமஸ்கார ஆசனம். ரெடி ஸ்டார்ட். மூச்சு எடுத்துட்டு மேலே போகணும், மூச்சு நிறுத்தணும், மூச்சு விட்டுட்டு கீழே வரணும், மூச்சு நிறுத்தணும், மறுபடியும் மூச்சு எடுத்துட்டு மேலே போகணும், மூச்சு நிறுத்தணும், மூச்சு விட்டுட்டு கை கீழே வரணும். பூரகா, கும்பகா, ரேச்சக்கா, சூன்யக்கா, இந்த 4 நிலையும் இந்த முதல் நிலைன்னு சொல்லக்கூடிய நமஸ்கார ஆசனத்தில் நடக்குது. சூரிய வழிபாடு ரெடி ஸ்டார்ட் பாருங்க. இயற்கை வழிபாடு தான் கடவுள் வழிபாடு. பகலில் சூரியனை வணங்கக்கூடிய அந்த நிலை தான் முதல் நிலை. இது சாயந்தரத்தில் சூரியனை வணங்கலாம். எப்போல்லாம் நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அப்போலாம் சூரியனை வணங்கலாம். சூரிய வழிபாடு, நமஸ்கார ஆசனம், இந்த முதல் நிலை பார்த்தோம். இரண்டாம் நிலை நாளை பார்ப்போம். பார்த்து நமஸ்காரம்.